நண்பர்களுக்கு வணக்கம். நரசிம்மன் யூடியூப் நேயர். நடு இரவில் தூக்கம் துறந்து ஏக்கம் நிறைந்து சந்தேகம் கேட்கிறேன், தயவு கூர்ந்து செவி சாயுங்கள். அனைத்து ஜோதிடர்களும் வக்ரம் பற்றிய கருத்தில் வேறுபடுகிறீர்கள். வக்ரத்தை பத்தி கேள்வி கேட்கிறார். அனைத்து ஜோதிடர்களும் வக்ரம் பற்றிய கருத்தில் வேறுபடுகிறீர்கள், குறிப்பாக ஆட்சி வக்ரம். தாங்கள் கூட வக்ர சுக்கரன் என்ன செய்வார் என்னும் கட்டுரையில் விவரித்தீர்கள், ஆனால் ஆட்சி வக்ரம் பற்றி விரிவாக இல்லை. பாதகாதிபதி பற்றிய ரகசியங்கள் கட்டுரையில் பாதகாதிபதியை வழிவிளக்கிற நிலையில் நீசம் எல்லாத்தையும் சொன்னீங்க, ஆட்சி வக்ரம் பற்றிய கட்டுரை இல்லை அப்படின்னு சொல்றீங்க சுக்கரன். இந்த ஆட்சி வக்ரம் பற்றிய கட்டுரை நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு கட்டுரையிலேயே ஆட்சி வக்ரம் வக்ர சுக்கரன் என்ன செய்வார் அப்படின்றத பற்றி எழுதியிருக்கிறேன். வக்ரம் பற்றி மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க நரசிம்மன். என் நெஞ்சில் நீக்கமரம் நிறைந்திருக்கும் குருவின் பொற்பாதம் பண்ணுகிறேன், உரிமையுடனும் கேட்கிறேன். அதாவது சுக்கரன் வக்ரமானால் என்ன செய்வார் அப்படின்றது உங்களுடைய கேள்வி, குறிப்பாக ஆட்சி வக்ரம் பற்றி கேள்வி. இந்த வக்ரத்தை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சந்தேகம் கேட்குறீங்க, வக்ரத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக பயப்படவும் செய்கிறீங்க. வக்ரம் என்பது இயல்புக்கு மாறான நிலை அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். வக்ரம்ன்றது பின்னோக்கி போகிறது, முன்னோக்கி போ அதிசாரம்ன்றது முன்னோக்கி போவதாக சொல்லப்படுகிறது, வக்ரம் என்பது பின்னோக்கி போவதாக சொல்லப்படுகிறது. இந்த வக்ரம் பற்றி நிறைய பேர் பயப்படுறீங்கன்றது எனக்கு வர்ற கடிதங்கள்லையும் இமெயில்லையும் என்னிடம் நேர கேள்வி கேட்குறவங்களையும் தெரியுது. வக்ரம் இவ்வளவு தூரம் பயப்படுற அளவுக்குலாம் மூல நூல்களில் சொல்லப்படலை. வக்ரத்தின் மிக மிக முக்கியமான நிலை உச்ச வக்ரம் நீச வக்ரம் தான். உச்ச வக்ரம் அடைந்த இயல் வக்ரத்துடைய அர்த்தம் என்ன? இயல்புக்கு மாறான நிலை. ஒரு கிரகத்தின் இயல்பு நிலை என்பது வக்ரத்தின் போது மாறுகிறது. ஒரு கிரகம் என்ன செய்யுன்றது வக்ரத்தோடு செய்ய முடியாமல் போகுது. முதல்ல வக்ரம்னா என்ன? பூமி தன்னுடைய சுற்றுப்பாதையின் வளைவில் சூரியனை நோக்கி சுற்றி வருகின்ற அந்த வளைவில் 12 மாதம் கொண்ட பூமியில் 12 மாதம் கொண்ட சுற்று 12 மாதங்களுக்கு ஒரு முறை சூரியனை வந்து பூமி சுற்றி வருகிறது. அப்படி சுற்றி வரும்போது அந்த வளைவில் ஒரு இடத்துல போயிட்டு வளைஞ்சு பூமிக்கு பின்னாடி சூரியனுக்கு பின்னாடி போய் அப்படியே திரும்பி வருகிறது. அது வந்து ஒரு 4 மாதங்கள். பூமி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீள்வட்ட பாதையில், ஒரு பெரிய நீள்வட்டமாக இல்லைன்னா கூட ஒரு குறுகிய நீள்வட்ட பாதையில் பூமி வந்து சூரியனை சுற்றி வருகிறது. அந்த சூரியனை சுற்றி வருகின்ற பாதையில் ஒரு 4 மாத காலம் சூரியனை விட்டு நெருக்கமாக அமைந்து, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு போர்டு வச்சு கூட நான் இதை வந்து சில நேரங்களில் யூடியூப்பில் விளக்கலாம்ன்ற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நான் இப்போ வெறும் வார்த்தையாக சொல்வதை விட ஒரு கரும்பலகையில் ஒரு டிராயிங்காக போட்டேன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரியும். ஆக வக்ரம் எனப்படுவது பூமி தன்னுடைய சூரியனை சுற்றுகின்ற வளைவு பாதையில் 4 மாதங்கள் வரும்போது ஒரு கிரகம் வந்து இயல்புக்கு மாறான ஒரு நிலையை, அந்த கிரகம் இல்லை பூமி தான், பூமி வந்து சூரியனை சுற்றி வருகின்ற அந்த வளைவு பாதையில் 4 மாதம் வரும். இந்த 4 மாதம் வளைவு பாதையில் அதை அந்த நேரத்தில் நமக்கு எதிரில் இருக்கிற அத்தனை கிரகங்களும் வக்ரம் அடையும். வக்ரம் அடைகிறதுன்றது பின்னாடி போகிறது இல்லை. இதுக்கு நான் அந்த கட்டுரையிலேயே நீங்கள் சொன்ன வக்ர சுக்கரன் என்ன செய்வார் அப்படின்ற கட்டுரையிலேயே ட்ரெயினில் போகிற ரெண்டு பேரை பற்றி விளக்கமாக சொல்லியிருந்தேன். அருகருகே செல்லும் 2 ட்ரெயின் வந்து ஒரே வேகத்தில் செஞ்சோம், ஒரே வேகத்தில் போகும்போது ஒரு 2 ட்ரெயினில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 2 ட்ரெயின் பக்கத்தில் போகும்போது இரண்டும் ஒரே வேகத்தில் செல்லும்போது நிலையாக நிற்பது போல ஒரு தோற்றம் இருக்கும். அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்கள நம்ம இங்கே பார்க்க முடியும், பேசக்கூட செய்ய முடியும். அந்த ட்ரெயினும் நம்ம ட்ரெயினும் அசையாமல் ஒரே இடத்துல போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ட்ரெயின் வேகம் எடுக்கும்போது, நம்முடைய ட்ரெயின் வேகம் எடுக்கும்போது அந்த ட்ரெயின் பின்னோக்கி போவதை போலவும், அந்த ட்ரெயின் முன்னாடி போகும்போது நம்மளது பின்னோக்கி போவது போல தோற்றம் இருக்கும். இந்த தோற்றத்தை தான் நம்முடைய பூமிக்கு அருகில் இருக்கும் கிரகங்கள், நம்ம பூமிக்கு பக்கத்தில் கிரகம் வருது அப்போ அதுவும் ஒரு ட்ரெயினும் பூமியும் ஒரு ட்ரெயினும் அந்த கிரகமும் ஒரு ட்ரெயினும் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ இரண்டினுடைய வேக மாற்றங்களை பொறுத்து இந்த வக்ர நிலை ஏற்படுகிறது. இந்த வக்ர நிலை பூமி வளைவில் திரும்பும் போது அந்த வளைவில் இப்படி இந்த ஒரு டைரக்ஷனில் போகும்போது அந்த கிரகம் நேராக தானே போய்கிட்டு இருக்கும், அதுவும் உடனே வந்து சூரியனை நோக்கி திரும்ப வேண்டும் என்கின்ற அர்த்தம் இல்லை. நேரே போய் கொண்டிருக்கும் போது இரண்டிற்கும் வேக மாற்றங்களும் திசை மாற்றங்களும் ஏற்படுகின்றன. இந்த திசை மாற்றங்கள் ஏற்படுறது ஒரு 4 மாதம். இந்த 4 மாதங்களில் தான் சூரியனுக்கு 5 இருக்கின்ற கிரகங்கள் வக்ரமடையும், சூரியனுக்கு 9 இருக்கின்ற கிரகங்கள் வக்ர நிவர்த்தி அடையும். இந்த 4 மாதங்களும் பூமி தன்னுடைய சுற்றுப்பாதையின் சூரியனை நோக்கிய சுற்றுப்பாதையின் வளைவில் திரும்பும் போது ஒரு நிலையில் ஒரு ராசியில் இருக்கின்ற கிரகம் அதற்கு பின்னோக்கிய ராசியில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. இந்த தோற்றம் ஏற்படுவதைத்தான் நாம் வக்ரம் என்று சொல்கிறோம். இந்த வக்ரத்தில் நீங்க கேட்கறது ஆட்சி வக்ரம்ன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷான விஷயம். முதலில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது உச்ச வக்ரம் நீச வக்ரத்திற்கு மட்டுமே. எந்த ஒரு நிலையிலும் உச்சத்திலிருந்து வக்ரம் பெற்ற கிரகம் அதனுடைய சரியான பலன்களை நிறைவாக செய்வதில்லை. அதற்காக
உச்சத்திலிருந்து வக்கரமடைந்த கிரகம் நீச பலனைத்தான் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது உச்சத்தில் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம். அதாவது ஜோதிடம்ன்றது மகா சூட்சமமான விஷயம், ரொம்ப நுணுக்கமான விஷயம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அனுபவமும் ஏகப்பட்ட ஜாதகங்களை பார்த்த ஒரு நிலையும் ரொம்ப பெரிய ஞானமும் வேணும். இப்போ உச்சத்தில் இருக்கிற கிரகம் வக்கரமடைந்தால் நீசம்னு தானே சொல்றீங்க, அப்ப அது நீச பலனைத்தானே தரும்னு சொல்லக்கூடாது. அது உச்சத்திலிருந்து தான் வக்கரமாகி இருக்கிறது, நேரடியாக நீசமாகவில்லை. நான் இப்போ கேட்கறது சொல்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய குழப்பமாக கூட இருக்கலாம், ஆனால் குழம்பி தவிப்பது தான் ஜோதிடத்தினுடைய ஒரு அமைப்பாக இருக்கும். குழம்பி குழம்பி தான் நீங்கள் தெளிவாக முடியும். இந்த அமைப்பின்படி நீங்கள் உச்ச வக்கரம் என்பது நீசம், நீச வக்கரம் என்பது உச்சம் என்று சொல்லப்பட்டாலும் இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நேரடியான உச்சம் என்பது உச்சம்தான், நீச வக்கரம் என்பது உச்சத்திற்கு இணையாக சொல்லப்பட்டாலும் அவனை போல இவன் என்று சொன்னாலும் அவன் அல்ல அப்படின்றது அர்த்தம். ஆகவே இந்த வக்கரம் விஷயத்துல ரொம்ப மைனூட்டா பார்க்க வேண்டியது. பிகின்னர்ஸ், ஜோதிடத்துல ஆர்வம் உள்ளவர்களுக்கு, ஜோதிடத்துல ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு நான் இப்போது சொல்லுகின்ற வக்கர நிலைகள் புரிய வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. அனுபவம் வர வரத்தான் இந்த ஆட்சி வக்கரம் உச்ச வக்கரம் பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். என்னதான் ஆனாலும் உச்சத்தில் வக்கரம் பெற்ற கிரகம் அது வந்து நீசபலனை செய்யும் என்று சொல்லப்பட்டாலும் அது உச்சமாகித்தான் நீசபலனை செய்யும் என்கின்ற அடிப்படையில தன்னுடைய காரகத்துவங்களை கொடுக்கின்ற வலிமை அந்த கிரகத்திற்கு இருக்கும். உதாரணமாக சுக்கிரன் வக்கரமாகி சுக்கரன் உச்சம் பெற்று வக்கரம் பெற்றாலும் சுக்கரன் அந்த உச்சபலனை செய்துவிட்டுத்தான் நீசபலனை செய்வார், இது ஒரு விதி. அதே மாதிரி சுக்கரன் நீசமாகி வக்கரமாகி இருந்தால் முதலில் நீசம் செய்து விட்டுத்தான் அப்புறம் உச்சபலனை செய்வார். நேரடியான உச்சம் என்பது வேறு, நீச வக்கரம் என்பது வேறு. நேரடியான நீசம் என்பது வேறு, உச்ச வக்கரம் என்பது வேறு. இதற்கு உள்ள வித்தியாசத்தை முதல்ல தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இதை புரிகிற அளவுக்கு உங்களுக்கு ஞானம் வந்தால் தான் அடுத்த ஆட்சி வக்கரத்தை பற்றி புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி வரும். அந்த வக்கர சுக்கரன் என்ன செய்வார் என்கின்ற ஜோதிடமனும் தேவரகசியம் 31வது கட்டுரை என்று நினைக்கிறேன். ஜோதிடமனும் தேவரகசியம் கட்டுரையில 31வது கட்டுரையில நான் வக்கர சுக்கரன் என்ன செய்வார் அப்படின்றத எழுதிய ஞாபகம் இருக்கிறது. அதுல வந்து அந்த ஆதிபத்தியத்தை கெடுத்து காரகத்துவங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பாப கிரகங்களுக்கும் சுபகிரகங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருந்தேன். சுபகிரகங்கள் காரகத்துவத்தை கெடுக்கும், பாபகிரகங்கள் சுபகிரகங்கள் ஆதிபத்தியத்தை கெடுக்கும், பாபகிரகங்கள் காரகத்துவத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல்ல இந்த ஆதிபத்தியம் பாவகிரகம் காரகத்துவம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மேதமையும் ஒரு நல்ல அனுபவமும் வேணும். ஆட்சி வக்கரம் இப்போ நீங்கள் நேரடியாக நீங்கள் சொல்றதுக்கு வந்தாச்சுன்னா சுக்கரன் ஆட்சி வக்கரம் அடைஞ்சு இன்னைக்கு நான் பேசுறது நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறது, தலைவலியை கூட கொடுக்கும். ஜோதிடத்தை இதை விடலாம் வெகு எளிமையாக சொல்ல முடியாது. நான் சொல்றத நான் வந்து ஒரு வெகு எளிமையாக ஒரு பாடம் நடத்துகிறேன். இதை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு ஓரளவுக்காவது ஞானம் வேணும். இதை விட கீழே இறங்கி நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. அனுபவம் வர வரத்தான் ஜோதிடம், அனுபவம் ஏற ஏறத்தான் ஜோதிடம். நான் இப்போ சொல்றது உங்களுக்கு தலை சுத்தம், என்னடா குருஜி வந்து இப்படி பேசுறாரு, இதை விட குழப்புறாருன்னு கூட இருக்கலாம். அது என்னுடைய தவறு இல்லை, புரிந்து கொள்ளும் ஞானத்தின் குறைபாடான தவறு அது. ஆகவே ஒரு இதுக்காக தான் நான் வக்கரத்தை பற்றி நிறைய பேசாமையே இருந்தேன். வக்கரம்ன்றது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். இந்த சென்சிட்டிவான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சில நேரங்களில் ஜோதிடருக்கே புரியாத சப்ஜெக்ட் அது. அப்போ ஜோதிடருக்கே புரியாத சப்ஜெக்டை ஜோதிடத்தில் பிகின்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நான் வந்து வக்கோலுக்குள்ள ஊசியை தேடுறது தான். ஆக என்னால் முடிந்த அளவுக்கு எளிமையாக சொல்லுகிறேன், அதை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியுமான்றதை பாருங்கள். ஆட்சி வக்கரம் அப்படிங்கிறதுல சுக்கரன் வந்து தன்னுடைய காரகத்துவங்களை தருகின்ற வலிமையை இழப்பார். அவர் ஆட்சியாக இருக்கிறார், ஓரளவுக்கு காரகத்துவத்தை கொடுப்பார், ஆனால் அந்த காரகத்துவங்களை கெடுப்பார், குறைப்பார். என்னடா கொடுப்பார்ன்றாரு, என்னடா கெடுப்பார்ன்றார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை இப்படித்தான் விளக்க முடியும். சுக்கரன் ஆட்சியாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், வீடு வாகனம் மனைவி தாம்பத்திய சுகம் நல்ல விதமான துணை, உங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய பெண் துணை ஆண் துணை, உங்களுக்கு எதிர்பாலின தவிர உங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய முக்கியமான காரகத்துவமே தாம்பத்திய சுகம் தான். அப்போ அந்த உறவு விஷயத்தில் உங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு துணை, அருமையான வீடு வாகனம் இவைகளில் அவருடைய காரகத்துவம், அந்த காரகத்துவம் நிச்சயமாக சுபகிரகன்றதுனால குறைவுபடும், கொடுத்துத்தான் குறைவுபடும். எல்லாத்தையும் கொடுத்து அதன் பிறகு கெடுப்பார். இது ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு விதி. ஆட்சி வக்கரம் அடைந்த சுபகிரகம் கொடுத்து கெடுக்கும், ஆட்சி வக்கரம் அடைந்த பாவகிரகம் உடனே கெடுக்கும். பாவகிரகங்களுடைய ஆதிபத்தியம் எப்பவுமே பாவத்துவமாக தான் இருக்கும். அப்போ அந்த பாவத்துவ விஷயங்களை மாற்றி தந்து அதன் பிறகு அவர் கெடுக்க ஆரம்பிப்பார். ஆகவே வக்கர விஷயத்தில் முதன்மையான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உச்சத்தில் வக்கரம், நீசத்தில் வக்கரம். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உச்ச வக்கரம் என்பது
பூரண உச்சத்தை தரா, உச்ச வலிமையை தராது. பாவகிரகங்கள் ஏற்கனவே உச்சம் அடையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இதன் பிறகும் இந்த உச்ச வக்கரத்தை வந்து அடுத்த சுபத்துவ ஒளி கலப்பு இன்னொரு இதுக்கு வந்துடுவேன். உச்ச வக்ரம் நீச வக்ரம் தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வக்ரம்ன்றத நீங்க புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வக்ரங்கள்லையுமே உச்சமாகி வக்ரம் அடைஞ்சா நீசபலன் தருவாருன்னு சொல்லப்படுது. எடுத்த எடுப்புல நீசபலன் தந்துட மாட்டார். ஏன்னா அதற்கு எடுத்த எடுப்புல நீசபலனை தரணும் அப்படின்னா அந்த கிரகம் நேரடியாகவே நீசனாக இருக்க வேண்டும். அந்த நேரடியாக நீசனாக இருப்பதற்கும் உச்சமாகி பிறகு வக்ரமாக அமைவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. இந்த நீச வக்ரமும் அப்படித்தான். ஒரு விதமான நீச நிலை உச்சத்தில் வக்ரம், ஒரு விதமான உச்ச நிலை உச்சத்தில் நீசத்தில் வக்ரம் அப்படின்றது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கங்க. ஆட்சி வக்ரம் என்பது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் கேட்டிருக்கின்ற சுக்கரனுடைய ஆட்சி வக்ரம் என்பது நல்ல துணை அமைவதற்கு கொடுத்து கெடுப்பார், திருமணத்தை வந்து தாமதப்படுத்துவார், தாம்பத்திய சுகத்தை தாமதப்படுத்துவார், அவருடைய காரகத்துவங்கள் கிடைப்பதை தாமதப்படுத்துவார். ஆகவே வக்கர நிலையில பெருசெல்லாம் இது இதுக்கு அடுத்து வந்து நட்பு வக்கரம், பகை வக்கரம், நீச இதெல்லாம் வந்துடுது. இந்த சம வக்கரம்லாம் இந்த வக்கரத்தை பத்தி பெரும்பாலும் நீங்க வந்து ஒரு சாதகமற்ற விளைவாகவோ பயமுறுத்துகின்ற விளைவாகவோ இங்க எதுவுமே சொல்லப்படலை. வக்கரம்ன்றதுனால உடனே பயப்படக்கூடாது. நட்பு வக்கரம் இந்த வக்கர நிலைகள் எல்லாத்திற்குமே சுப அமைப்புகள், சுப தொடர்புகள் இருந்தால் வேலை செய்யாதுங்க. ஒரு கிரகம் சுக்கிரன் வக்கரமே அடைந்திருந்தாலும் அவரை குரு பார்த்தால், அவருடன் குரு இணைந்திருந்தால், தனித்த சுக்கிரனும் புதனும் மட்டும் சேர்ந்திருந்தால், அங்கே சூரியன் சேர்ந்திருக்க கூடாது, இந்த வக்கர புதனுடன் வக்கர சுக்கிரனுடன் புதன் இணைந்திருந்தால், அவர் எப்பவுமே பெரும்பாலும் சுக்கரனுடைய தானே சேர்ந்திருப்பார், சுக்கிரனும் புதனும் மட்டும் தனியாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்களில் நிச்சயமாக சுக்கிரனின் வக்கரம் வேலை செய்யாது. சுக்கிரனின் வக்கரம் சாதகமற்ற பலன்களை தரவே தராது. ஒரு ஒரு கேள்விக்கு ஏராளமான துணை விதிகளை கொண்டுதான் ஜோதிடத்தில் பதில் சொல்லணும். அப்படி இல்லை நேரடியாக ஆட்சி வக்கரம் கெடுதல் பண்ணோம், ஆட்சி வக்கரம் நல்லது பண்ணோம்னு சொல்லிட்டு போனால் நான் ஜோசியரே கிடையாது. எல்லா விஷயங்களுக்கும் வேறு விதமான தெளிவான விதிவிலக்கான விளக்கங்கள் இருந்தே தீர்கின்றன. ஆட்சி வக்கரமாக இருந்தாலும் அந்த கிரகத்தை குரு பார்த்தால் அது நிவர்த்தி. தனித்த புதன் சுக்கிரனாக இருந்தால், தனித்த புதன் சேர்ந்திருந்தால் அது நிவர்த்தி. வேறு பாவக்கிரகங்கள் சேராத வகையில் இருக்கும்போது அது நிச்சயமாக நிவர்த்தியாகத்தான் செய்யும். இரண்டாவது, இந்த நட்பு வக்கரம்ன்றதுக்கெல்லாம் பெரிய விதமான இதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. பெரிய விதமான சோதனைகள் இதெல்லாம் கொடுக்கவே கொடுக்காது. எப்போது வக்கரமடைந்த கிரகம் ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்திருந்தால் அந்த கிரகம் வந்து வக்கர நிலையை தராது. ஆகவே வக்கரம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கவனத்தை செலுத்த வேண்டியது உச்ச வக்கரத்தில் தான். உச்சவக்கரமான கிரகம் அதனுடைய காரகத்துவத்தை கொடுத்து கெடுக்கும். நீச வக்கரம் முதலில் கெடுத்து பிறகு கொடுக்கும் அப்படிங்கிறதான் வக்கரத்தின் மிக சூட்சமமான நிலை. ஆட்சி வக்கரத்தை பற்றியெல்லாம் வந்து நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புகள், பெரிய எடுத்துக்காட்டுகளை நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம்.